ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஷார்ட்ஸ். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பனானா பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா பனானாவை பற்றி பார்க்க என்னன்னு கேட்குறீங்களா? டுடே நம்ம பார்க்க போகிறது ஆர்டினரி பனானா இல்லைங்க, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ளூ பனானா. என்ன ப்ளூ பனானாவா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நாம் பார்க்க போகிற பனானா ப்ளூ கலரில் இருக்கும். இது மற்ற பனானா மாதிரி எல்லோயிஸ் கலர் கிடையாது. இந்த ப்ளூ பனானா எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மூசா அக்மியாட்டா அண்ட் மூசா பல்பிசியானா இந்த ரெண்டோட கலப்பினம் தாங்க இந்த ப்ளூ ஜாவா பனானா. இதோட ஆரிஜின் எங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியா, அண்ட் இது கவாலியும் நிறைய பயிரிடப்படுதுங்க. இந்த ப்ளூ பிளாக் பனானா, ப்ளூ ஜாவா பனானாவோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை சாப்பிட்டு பார்த்தவங்க இதை எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இதோட டேஸ்ட் ஒரு வெனிலா ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டுக்கும் இதுவும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்குமா. இந்த பனானா சுமார் 4.5 to 6 meters வரைக்கும் இந்த பனானா ட்ரீ வளருங்க. அண்ட் இது வந்து காயாக இருக்கும்பொழுது ஒரு சில்வரி ப்ளூ கலர்லேயும், வளர்த்ததுக்கப்புறம் ஒரு பேர் எல்லோயிஸ் கலர்லையும் இருக்குமாங்க. அண்ட் இது ரொம்ப குளிர் தாங்கி வளரக்கூடியது அப்படின்னும், இது கோல்டன் பிளேஸில், கோல்டு கண்ட்ரீஸில் நிறைய இடத்துல பயிரிடுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இப்படி ஒரு பனானா இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். ஓகே காய்ஸ், இது வந்து ஒரு ஜெனடிக்கலி மாடிஃபைட் பனானா. அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப ஹைன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறது ஜென்டிகலி மாடிஃபைடு தான். அது நமக்கே தெரியாமல் இருக்குது நிறையா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிரிஞ்சால், இந்த வாட்டர் மெலன், இது கூட ஜென்டிகலி மாடிஃபைடு தான். இதே மாதிரி நம்ம தெரியாத இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின ஒரு தனி வீடியோ நான் உங்களுக்காக போடுவேன். அண்ட் இதை பற்றின இதே மாதிரி வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே காய்ஸ், உங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளூ பிளாக் பனானா கிடச்சா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவீங்களா? அதையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. பாய் காய்ஸ், சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.